ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் கொண்டைக்கடலை புதினா சுண்டல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கொண்டைக்கடலையை 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. கிரேட்டட் கோகோனட்டு, துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்கினதை எடுத்துக்கோங்க. சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கு தேவையான பொருட்கள், கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 1/2 பாதி இது காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்சியில் இந்த 2 லீவ்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, புதினா கொத்தமல்லி, அது 2 போட்டுக்கோங்க. கோகோனட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி, இது 3 போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்க போகிறோம் நம்ம. அப்புறம் 1 pan நான் ஊற்றிருக்கிறது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதற்கு கடுகு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் அதை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க, அதாவது பச்சை வாசனை போகணும். அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஆம்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கா பவுடர் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அதோட நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சன்னா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டா உங்களோட எம்மி ஒயிட் சன்னா புதினா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.